நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி, லக்னம், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். துலாம் ராசி நவம்பர் மாத பலன்கள். துலாம், ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நீச்சம் அடிச்சு 12 இடத்துல ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் நவம்பரில், 16 தேதி நவம்பருக்கு பிறகு தான் இந்த சுக்கரன் வந்து உங்களுடைய சொந்த ராசியில் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்றிருக்கும். அது வரைக்கும் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை பண்ணியிருக்கும். இருந்தாலும் 12 இடத்துல சுக்கரன் நீச்சம், ஒரு வேறே ஸ்தானத்தில் சுக்கரனும், செவ்வாய் வந்து உங்களுக்கு 6வது வீட்டில், சனி வந்து உங்களுக்கு 4வது இடத்துல, குரு 19வது நவம்பரில் சனியோட கன்ஜெக்ஷனில் 4வது இடத்துல, ராகு கேது 2 இடத்துல. ஸோ இப்போ பிளானட்ஸ்லாம் ஃபேவராக இருக்கா ஃபேவராக இல்லையா, இந்த மாதம் எப்படி இருக்கும்? துலாமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் முதல்ல நீச்சம் அடைஞ்சு 12வது இடத்துல மறையிறது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. இப்போது விரயங்கள், நிறைய செலவுகள் இந்த மாதம் வந்து நீங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேமிலிக்காக எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக சில செலவுகள் எதிர்பாராத விதமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, உங்கள் குழந்தைகளுக்காக செலவுகள் உண்டு, திருமண செலவுகள் உண்டு, இந்த மாதிரி ஏற்பாடுகள், வேறு ஒரு வேலைக்காக செலவுகள் உண்டு, வேறு கடை பணம் கொடுக்கணும், கடன் வாங்கணும், கடன் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய செலவுகளை சந்திக்கக்கூடிய, விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த துலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். லக்னத்தில், அதாவது உங்களுடைய ராசியில், துலாம் ராசியிலேயே புதன் இருக்கிறதுனால அறிவு திட்டங்கள், கல்வி திட்டங்கள், உங்களுடைய ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள், உங்களுடைய படிப்பினை, உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், இதுக்காக முயற்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா, உங்கள் மாணவர்களாக இருக்கிறீங்க, அந்த முயற்சிகளுக்கு ஃபேவராக இருக்கும். ஏன்னா புதன் நல்லா இருக்கு, அதுக்கு ஒரு செலவு இருக்குது. ஓகே, இதுக்கு நான் ஃபீஸ் கட்டணும், இதுக்கு நான் வந்து ஸ்பெஷல் கோர்ஸ் எடுக்கணும், ஸ்பெஷலாக ஒன்றை வந்து நான் லேர்ன் பண்ணணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்பெண்டிங்க்கு இந்த மாதம் வந்து ஃபேவராக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து புதன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால. செகண்ட் ஹவுஸ்லேயும் 8th ஹவுஸ்லேயும் உங்களுக்கு வந்து கேது ராகு, இப்போ 2ல கேது 8ல ராகு. பொதுவாகவே 2வது இடத்துல கேது உள்ள ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திருமண பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் ஒரு அந்யூன்யமான உறவு இல்லாமல் இருக்கிறதுலாம் வாய்ப்புகள் அதிகம். கேது வந்து ஒரு சந்நியாச கிரகம். ஒரு சன்னியாச கிரகம் எப்போல்லாம் வந்து ஒரு ஜாதகமில் 2வது இடத்துலையோ முதல் பாவத்தில் வருதோ, அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப ஈடுபாடு, அந்த பந்தத்தில் உள்ள நெருக்கங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். சில பேர் வந்து எப்போவுமே அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டே வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க, இதெல்லாம் வந்து உண்டு. ஸோ இந்த கேது செகண்ட் ஹவுஸ்லேயும் ராகு 8th ஹவுஸ்லேயும் துலாமுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த குடும்ப விவகாரங்களில் வந்து ஈடுபாடுகள் தானாகவே குறையும். அதில் தேவையில்லாத சண்டை சச்சரவுலாம் வரத்துக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கரன் 12ல் மறைஞ்சிருக்கு, செவ்வாய் உங்களுக்கு 6வது இடத்துல இருக்குது. இந்த செவ்வாய் 6லேருந்தால் சுக்கரன் மேலே பார்வையை பதிக்கும், செவ்வாய் பார்வை லக்னத்துலேயும் அதாவது உங்கள் ராசிலையும் விழும். அப்படி விழும் பொழுது தானாகவே வந்து இந்த கோபம், எமோஷன்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகும். கொஞ்சம் உங்களுடைய நாவடக்கத்தோடு இருக்கிறது நல்லது. குரு சனி கூட்டின் நாளில் இருக்குது, இது ஏதாவது நல்லது பண்ணாதா? கரியர் ஆஸ்பெக்டில் ஏதாவது ஃபேவர் பண்ணுமா பண்ணாதா? கரியர் பிளானட் யார்? சந்திரன். டெய்லி மூவிங் பிளானட் அது, ஸோ அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதே 10வது இடத்துல பார்வைகள் எப்படி இருக்குது? சனி பார்வையும் குரு பார்வையும் இருக்குது.
சனியும் குருவும் பத்தை பார்த்தால் தொழில் நல்லாயிருக்குமா? நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும் தான். ஆனால் உங்கள் ராசிநாதன் பலகீனமாக இருக்கார். அப்போ என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனால் அது ஏதோ ஒரு விருப்பம் இல்லாமல் முழு மனசாக இருக்காது. இது இதை விட இன்னும் பெட்டராக தான் நல்லாயிருக்குமே, இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கிடச்சா நல்லாயிருக்குமே, ஒருவேளை இந்த சான்ஸ் கிடச்சா பெட்டராக தெரியுது, இப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே வந்து இருக்கிறதையும் நீங்கள் விடுறது மாதிரி மைண்ட் செட் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, உங்களுடைய பிளானட்ஸ் வந்து துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உள்ள கோள்களுடைய நகர்வுகளில் எது கிடைக்கிதோ அதை அக்செப்ட் பண்ணுறது பெட்டர். இதை விட பெட்டராக இருக்கும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி இருக்கிறத விட வேண்டாம். செவ்வாய் ஆறில் இருக்கிறதுனால தேவையில்லாத உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையுமே அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை டெவலப் பண்ணிக்க வேண்டான்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா இது தேவையில்லாத கான்ஃப்ளிக்ஸை டெவலப் பண்ணும், அன்வான்டான எமோஷன்ஸை கொடுக்கும், அதனால் சச்சரவுகள் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர்த் ஹவுஸில் சனி இருக்கிறதுனால வாகனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு பிரயாணம் பண்ணும்பொழுது அன்வான்டாக திங்க் பண்ணிட்டோ இல்லை ரொம்ப ஓவர் ஸ்பீட் பண்ணுறதோ இருக்க வேண்டாம்ங்கிறது என்னோடய ஒப்பீனியன். எட்டில் ராகு இருக்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நாங்கள் ஷேர்ஸில் பணம் போட போகிறோம், இந்த முறை என் ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் உடனே கொஞ்சம் பணம் கொடுத்து நாங்கள் ஷேர், அதாவது ஷேர் பண்ணி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இந்த ஐடியாஸ்லாம் இதுதான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்கள் சார்ட்டையும் ரிவ்யூ பண்ணிக்கோங்க, உங்கள் பேர்த் சார்ட்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவசர காலத்தில் ஏதோ ஒன்று பண்ண போயிட்டு அதனால் வந்து வரக்கூடிய விளைவுகள், அதனால் வரக்கூடிய கடன்கள், இதெல்லாம் ஒரு பெரிய சுமைகளாக பிற்காலத்தில் உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது பிரயாணங்கள் பயணங்களுக்கெல்லாம் எனக்கு ஃபேவராக இருக்குமா இந்த மாதத்தில், அதுவாது நல்லது நடக்குமா, அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த 12 சுக்கிரன் 6 செவ்வாயெலாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வேறு நாட்டுக்கு போகணும், ஸோ வந்து விசா ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்த்துட்ருங்க, எஜுகேஷனாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஜாபாக இருக்கலாம், இந்த விஷயங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃபேவராக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக அதை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து மெயினாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, மேரேஜ், இந்த திருமணமே நடக்கலை இப்போ வரைக்கும் வரேன்னு பார்த்தா நடக்குமா? குரு பலன் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? நாளில் குரு பலன் கிடையாது. சரி, குரு துலாமுக்கு தான் ரொம்ப முக்கியமான பிளானட் கிடையாது, சுக்கரன் நல்லா இருந்தால் போதுமே. உங்களுக்கு 16th of November சுக்கரன் மூலத்திரிகோணம் வந்த பிறகு முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் ராகு கேது ரெண்டு இருக்கிறதுனால இடையோறு பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஓகேனா அது ஓகே இல்லை, உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல, நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுக்கு தோஷம் இருக்குது, இல்லைனா இப்போ பார்க்க தோற்றம் சரியா இல்லை, படிப்பு சரியா இல்லை, வேலையில் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடையூறுகளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஓவரால் வியூவில் துலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மந்த்தாக இருக்குது. சில முயற்சிகள் நடக்கிற மாதிரி தெரியும், சில முயற்சிகளில் ஏதோ ரொம்ப ஆப்ஸ்டக்கல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணால் அந்த பலன்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு கிரக பயிற்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனலிசிஸ் கொடுக்கும்பொழுது நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைனா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் தேவைனா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபுக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபுக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா lifehoroscope.in நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம், மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த lifehoroscope.in பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.